Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இவ்வளவு பேர் உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருக்காங்க. உங்க பசங்க எல்லாம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்களா? ஸோ உங்களுக்கு நேராக தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து அவங்க மைண்ட் செட்டை நீங்கள் இப்போவாது புரிஞ்சுக்கோங்க. இத்தனாலாம் புரிஞ்சிக்கல, நேற்று வரைக்கும் புரிஞ்சிக்கல, இப்போவாது புரிஞ்சுக்கோங்க அவங்களெல்லாம். ஏன்னா அவங்க மனசில் இருக்கிறது தான் வெளியில் வருது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்க வச்சு உங்களை இவ்வளோ தூரம் ஆளாக்கி, இவ்வளோ பெரிய ஆளாக்கி, பெரிய பசங்களை ஆனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கல, ஒன்று கிடைக்கலங்கும் பொழுது கூட அந்த அப்பா உங்களை காப்பாற்றுறாரு. வீட்டில் அந்த அம்மா உனக்காக சமைச்சு போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க அவங்கள ஒரு 40 விஷயம் 40 விஷயம் சொன்னால் அதை கேட்டுக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு கஷ்டம் அதில் இருக்குது? ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி வந்து எனக்கு 63 வயசு ஆகுது. இன்றைக்கி எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன் சார். என்னோடய அப்பாவும் அம்மாவும் என் கூட இல்லை, என்னுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு இல்லை, அவங்கள வச்சு சாப்பாடு போடுறதுக்கு எனக்கு வக்கு இல்லாமல் இருக்கேன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான். ஐ மிஸ் மை பேரண்ட்ஸ் ஸோ மச். ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நீ வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணாமல் போய்க்கலாமே, நம்ம அப்பா அம்மா தானே என்ன சொல்லிவிடுவாங்க அப்படின்னு அலட்சியத்தோடு நீ வீட்டுக்கு வரும்பொழுது, நீ வீட்டுக்கு கரெக்டாக வந்துட்டியா இல்லையா, ஏதாவது ஆச்சா, என்ன ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டினான்றான், பஸ் ஸ்டாண்டில் வச்சு இதை ஆசிட் வீசினாங்கிறோம், அங்கே குத்தி தள்ளினாங்கிறான், இப்படியெல்லாம் நியூஸ் வந்துட்டுருக்கும்போது அந்த பெற்றோர்களுடைய மனது எவ்வளவு பாடுபடுங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் வரேன். மறுபடியும் சொன்ன மொத்த அட்வைஸுக்கும் என்ன தோணுச்சு? ஸோ இதுதான் பூமர் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் வந்து ஈஸியான இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம். ஒரு பேனிக் ஒன்று வருது பார்த்தீங்களா, ஐயோ. அதாவது என்னென்னா, இது வந்து இந்த இந்த இது ரெண்டு வேர்ல்டுக்கான ஒரு வார் கூட இல்லை, அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறதான் பிரச்சனை. இந்த வேர்ல்டு வந்து மாறும், நாளைக்கு வந்து நீங்கள் இந்த பக்கம் இருந்திருக்கலாம், உங்கள் அம்மா அப்பா இந்த பக்கம் இருந்திருக்கலாம், உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஜென்ரேஷன் சண்டைங்கிறது எல்லா வருஷமும் இருக்கும். நான் வந்து அந்த டைமில் நான் வந்து இது ஃபுல்லாக இந்த சைக்கிளே ஸ்கூலுக்கு போனேன்னா, அந்த டைமில் சைக்கிள் தான் இருந்துச்சு, ரோடு போடலை. இப்போ என் டைமில் ரோடு இருக்குது, நான் வண்டியில் போகிறேங்கிறத அவன் கேட்குறான். இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இவங்க வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறதான் எனக்கு புரிய வந்தது. இவங்க யாருமே வந்து நீங்கள் சொல்கிறத வந்து கேட்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. அம்மா அப்பா பார்த்துக்க ரெடியாக இருக்கான், தெளிவாக படிக்கிறான், எல்லாம் புரிஞ்சிக்கிறான். என்ன பிரச்சனைனா, அவனோட வேர்ல்ட் ஆஃப் வே ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ஸ்பீடு. உங்களுக்கு அந்த ஸ்பீடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலங்கிறதான் இங்கே பிரச்சனையை. ஏன் இந்த டேர்ம் இந்த 2K வருதுன்னா, 2000 அப்புறம் இன்டர்நெட்னு வந்துச்சு, அது உங்களால் கிராஸ் பண்ண முடியல. நீங்கள் அப்டேட் ஆகலைங்கிறது மட்டும் தான் இங்கே, நீங்கள் அப்டேட் ஆகணுங்கிறது உண்மை. ஏன்னா இப்போ வேர்ல்ட் ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்பீடு வந்து ஒரு 50 வருஷத்துக்கு ஆனது, 5 வருஷம் 2 வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அவங்களுக்கு அந்த ஸ்பீடுக்கு எங்கள் அம்மா அப்பா இல்லையேன்னு மட்டும் தான் கேட்குறேன்னே தவிர, உங்களை மறிக்கலையோ, நீங்கள் சொல்கிறத கேட்கலையோ இல்லை. அவனுக்கு வெறும்னே எல்லாத்தையுமே இந்த ட்ரோல் பண்ணி கிண்டல் பண்ணி மீன் போட்டு பழகிட்டான். ஏன்னா நம்ம ஜென்ரேஷன்லாம் தப்பு பண்ணதான் கண் கூட பார்த்துருக்கான். நம்ம அம்மா அப்பாவும் பயங்கர டாக்ஸிக்காக இருந்திருக்காங்க, தாத்தா பாட்டி இருந்திருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க, டைவர்ஸ் அப்பையும் இருந்திருக்கு, கொலைகள் இருந்திருக்கு, எல்லா தப்பும் எல்லா ஜென்ரேஷனும் பண்ணியிருக்கு. அவன் இதுக்கு மேலே நான் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற டயர்ட் ஆகிறான். எங்கள் அம்மா சொல்லுது, நான் என் பாட்டி பேசி கேட்டு நான் நாசமாக போட்டால் எங்கள் அம்மாவில் அப்டேட் ஆக முடியுது. ஏன்னா எங்கள் அம்மா டாக்டராக வேண்டியது, வந்த சீட்டு எங்கள் தாத்தா கிழிச்சு போட்டார். இன்றைக்கி அவரை தான் எங்கள் அம்மா பார்த்துக்குது. சொல்லுது, அன்றைக்கி நான் போயிருக்கலாம், கேள்வி கேட்டிருக்கலாம் எங்கள் அப்பாவை, இன்றைக்கி நான் வேறு ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன்றாங்க. இது உங்களுக்குள்ளே இருந்திருக்கும், உங்களால் சொல்ல முடியாதுங்கிறது மட்டும்தான் உண்மை. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.